யாக்கோபை குறித்து இந்த நாட்களிலே நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். These days we have been studying about Apostle James. யாக்கோப் என்ற பெயருடைய மூன்று பேரை பற்றி நான் சொன்னேன். I mentioned about three names about James. ஒரு யாக்கோபு செபதேயுவின் குமாரன். One is son of Zebedee. இன்னொரு யாக்கோபு அல்பேயுவின் குமாரன். Another James is son of Alphaeus. இன்னொரு யாக்கோபு இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரன். Another James is the brother of Jesus Christ. இப்பொழுது நாம் படிக்கிற யாக்கோபு செபதேயுவின் குமாரன் யாக்கோபு. Now we are studying about the son of Zebedee. இவனுடைய தகப்பன் பெயர் செபதேயு. And his father's name is Zebedee. இவனுடைய தாயின் பெயர் சலோமி. And his mother's name is Salome. இந்த சலோமி இயேசுவின் தாயாகிய மரியாளுடைய அக்காள் என்றுதான் அறியப்படுகிறது. And she is known as the sister of Jesus' mother. இந்த செபதேயு சமுதாயத்திலே ஒரு பெரிய மதிப்புடைய ஒரு மனுஷனாக இருந்தானா. And he was a honorable man among the society. பிரதான ஆசாரியன் ஆகிய காய்பா செபதேயுவின் நண்பர் என்று அழைக்கப்படுகிறார். And the high priest Caiaphas is known as brother of James. இவர்கள் சொந்த ஊராகிய கலிலேயாவிலே மீன் பிடிக்கிற தொழிலை செய்து வந்தார்கள். And they have been doing the fishing work in the land of Galilee. அவன் தன் தகப்பனோடு வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருக்கும் போது இயேசு அவனை அழைத்தார். While he was mending his net with his father, the Lord Jesus called him. அப்பொழுது தன் தகப்பனையும் தன் படவையும் விட்டு இயேசுவை பின்பற்றினதாக நான் கடந்த வாரத்தில் சொன்னேன். And last week I mentioned, then he left his boat and as well as father and followed Jesus. அழைப்பு வந்தவுடனே தன் தகப்பனையும் தன் வேலையையும் அவன் விட்டு விட்டான். As soon as the call was come, he left his father as well as his job. அழைப்பு என்று சொல்லுகிறது ஒரு விசேஷமான அனுபவம். And calling is a special experience. அந்த அழைப்பு நமக்கு கிடைக்கும் போது நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் அந்த நிலைமையிலிருந்து நம்மை அந்த அழைப்பு விடுவிக்கிறது. So whatever the position we are, the call calls us gets us away from this call. தன்னுடைய சொந்த தகப்பனையும் சொந்த தாயையும் கூட விட்டு அவன் இயேசுவை பின்பற்றினான். So because of this he left his own father and mother and followed Jesus. அழைப்பு என்பது மிகவும் விசேஷமான அனுபவம். And calling is a special experience. அந்த இவருடைய சுபாவம் என்ன தெரியுமா? What was his nature? இவங்க ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. இவரும் இவருடைய தம்பியும். And both he and his brother came to this. தம்பியுடைய பெயர் யோவான். And his brother's name is John. யாக்கோபும் யோவானும் செபதேயுவின் குமாரர். And John and James are the son of Zebedee. இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியும். And both are brothers. ரெண்டு பேரும் ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. And both of them came to this ministry. இவர்களுக்கு இயேசு ஒரு பெயர் கொடுத்தார். And the Lord gave him a name. என்ன பெயர் தெரியுமா? What was her name? ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு இவர்களுக்கு ஒரு பெயர் கொடுத்தார். அந்த பெயர் என்ன தெரியுமா? Born again. As soon as came to the ministry, the Lord gave me a different name. That is Mark 11 சுவிசேஷம் 3 அதிகாரம் 17 ஆம் வசனத்தில் born again என்று ஒரு பெயர் கொடுத்தார். In Mark 3:17 we read about born again. செபதேயுவின் குமாரனாய் யாக்கோபும் யாக்கோபின் சகோதரனாய் யோவான் இவ்விருவருக்கும் இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தங்கொள்ளும் பவனர்கேஸ் என்கிற பெயரிட்டார். இடிமுழக்கத்தின் மக்கள் என்று அர்த்தங்கொள்ளும் பவனர்கேஸ் என்று பெயர் கொடுத்தார். And surnamed them Barnabas, which is the son of thunder. Mark 3:17. காரணம் இவங்களுடைய சுபாவத்தை பார்த்து அந்த பெயரை கொடுத்தார். And seeing the nature, the Lord gave them names. இடிமுழக்கத்தின் மக்கள், sons of thunder. இந்த ரெண்டு பேருக்கும் தான் அந்த பெயர். Only both of these people they got this name. அப்போஸ்தலர்கள்ல இடிமுழக்கத்தின் மக்கள் என்று பெயர் வாங்கினது யாரெல்லாம்? யாக்கோபும் யோவான். John and James received the name as sons. அவர்களுடைய சுபாவத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு இயேசு கொடுத்த பெயர். The Lord gave these names according to the nature. அந்த இடிமுழக்கத்தின் மக்கள் என்று அவர்களுக்கு பெயர் கொடுக்க காரணம் என்ன? And what is the reason Lord gave them sons of thunder? அந்த இடிமுழக்கத்தின் மக்கள் என்று சொல்லும்போது அதில் நான் உங்களுக்கு இன்றைக்கு அஞ்சு காரியங்களை சொல்லுகிறேன். I want to mention about the five things about the sons of thunder. அதோடு சேர்ந்து அவர்களுக்கு இருந்த ஆவியின் அடிப்படையில் மூன்று காரியங்களை சொல்லுகிறேன். So along with this, the spirit they had, I want to mention three things. அப்ப மொத்தம் எட்டு காரியம். So along with this, the totally eight things. இடிமுழக்கத்தின் மக்கள் என்றால் மொத்தம் totally ஒரு எட்டு காரியங்கள் இருக்கு. And sons of thunder means that totally eight things are there. இடிமுழக்கத்தின் மக்கள் என்று சொல்லும்போது அந்த பேர் எதற்காக கொடுக்கப்பட்டது? As soon as we say sons of thunder, what for he has called like that? இவர்கள் கோபத்தின் ஆவியுடையவர்கள். And they had the spirit of anger. கோபம் என்று சொல்றது முன் கோபம் என்று சொல்றது ஒன்னு இருக்கு. முற்கோபம் and anger and wrath. என்னுடையவர்கள்
என்னாவி முற்கோபம் உடையவர்கள். And they had the spirit of wrath. இவர்களுடைய முற்கோபத்தை பார்த்து இந்த கோபத்தின் ஆவியை பார்த்து இயேசு அவர்களுக்கு இடிமுழக்கத்தின் மக்கள் என்று பெயரிட்டார். And seeing the nature of wrath and anger, the Lord called them as sons of thunder. இப்போ நீங்க உண்மை சொல்லுங்க, பயங்கரமான முற்கோபம் உடைய ஆட்கள் உங்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? நீங்க கை உயர்த்த வேண்டாம், how many சாட்சியின்படி சொல்லுங்க. How many of you having this nature that is worth wrath? Mun kobam endu oru nammai alikkira oru bayangaramana swabham. And wrath is a terrible nature that destroys us. Kobam oru kollaino endru dhan solapadugira. And anger is a plague. Sila aalgalai paatha romba saaduva irupanga, kobam vanda podum avanga enna seiranga nne theriyadhu. Some people they will look very meek, but when they get anger we do not know what they do. Veliya paatha romba saaduva irupanga, but outwardly they appear as a very meek person. Kobam unda, ayyo kobam unda, selalku kobam unda, kaiyila enna kidaikiradho adu eduthu dhaan adipaanga. Some people take whatever they have in their hand and they beat them with that. Oru murkkobi munkobathin aavi, that is a spirit of wrath. Andha munkobi enna seivan theriyuma, enna aagum? And what he will do? Andha munkobi thanude kobathukku apdiye adimaiya irundhaanendral oru naal apdiye nashtapattu povaan. So he is a slave unto his nature, one he will get lost. The munkobigal irukkaangale romba naal jeevikka maatanga. These people of wrath, they will not live long life. The koopapattu avangalude aayus naalkal seekram koranji thidiyin oru naal indha munkobi chethu povaan. By getting anger very very often and very frequently, and all of a sudden he will die. Manushanudaiya koopam devanudaiya neediyai nadappikkaadhu. The anger of man will not right the righteousness of God. Aginal indha ooliyathirku இவர்களை எதற்காக அழைத்தார்? இந்த யாக்கோபை யோவானையும். Why did Jesus call this James and John? எதற்காக அழைத்தார்? மீன் பிடிப்பதற்கா, மனுஷரை பிடிப்பதற்கா? மனுஷரை பிடிக்க முடியாதான் அழைத்தார். The Lord called him not to catch the fish. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். And follow me, I will make you fishers of men. ஒரு முன்கோபி அல்லாவிட்டால் ஒரு கோபக்கார மனுஷன் மனுஷரை பிடிக்க முடியாது. A man of wrath will not catch the people. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியாது. And he cannot gain souls. ஒரு நாள் ஒரு சகோதரன் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அந்த சோர்ல ஒரு கல் இருந்தது. Once a brother was while he was eating, he had a stone in his foot. அப்படியே அந்த சாப்பாடு எடுத்து அப்படியே வீசி எறிகிறார், நாங்க உள்ள போறோம். And he is throwing away the meals with a plate, and as I was entering the அப்படி செய்யக்கூடாது. Should not do like that. நம்ம சாப்பாடுல கல் இருந்தா எடுத்துட்டு சாப்பிடணும். And when you have stones, you have to remove it and eat. ஒரு வீட்ல சாப்பிடும்போது சாப்பாட்டுல கல் இருந்தது. And once I was eating there, I found a stone there. ஒரு புதுசா கல்யாணம் பண்ண ஆட்கள் நடந்த காரியம். It's a newly married people. அப்போ சாப்பாடு கொடுக்கறாங்க, மனைவி புதிய மனைவி ஆச்சே, சாப்பாடு கொடுக்கறாங்க, எடுத்து கடிச்சவொன்னே கட்டக்குன்னு கல். And so new wife, அவங்க ஓடி வந்து மனைவி புருஷன்ட்ட கல் கடிச்சிட்டீங்களான்னு கேட்டாங்க. And immediately asked his husband whether you are. ரொம்ப சாதுவா, இல்ல இல்ல சோறு கூட இடையில கடிக்கிறேன்னு சொன்னார். And along with the rice I am biting that. இடையிடையே சோறு கூட கடிபடுதுன்னு சொன்னார். And in the middle I am biting the rice also. அதுல இருந்து அவ்வளவு சாதுவா பதில் சொன்னதுனால அடுத்த நாள்ல இருந்து அவங்க கல்லை நல்லா அரிச்சு எடுத்து கல்லெல்லாம் சுத்தம் பண்ணி ரொம்ப கவனமா. Because he replied in a meek way, the next day he did it well. கர்த்தர் தந்த ஆகாரத்தை எடுத்து வீசக்கூடாது. We should not throw away the meals that the Lord has provided us. சிலவேளைல நம்ம குடிக்கிற தண்ணியில இதெல்லாம் முடி இருக்கும், சாப்பாட்டுல கூட முடி இருக்கும். At times முடி இருந்தா அப்புறம் சாப்பிட முடியாது. விருப்பம் இல்லாட்டா சாப்பிட வேண்டாம், அப்படி வச்சிருங்க, ஆனா வேஸ்ட் பண்ண கூடாது. At times we may find some hair in the food and we should not throw away. இந்த பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல எல்லாம் பாருங்க, 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல எல்லாம் அவங்க எல்லாம் எவ்வளவு பேர் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வந்து சாப்பிடுறாங்க, ஆனா ஒரு முடி இருக்கிறது இல்ல. ரொம்ப செக் பண்ணி ரொம்ப கவனமா தான் செய்வாங்க. The 5-star hotel, we find that no such things will happen. நமக்கு இந்த கோபம் என்கிறது ஒரு கொள்ளை நோய். And for us, the anger is a plague. அப்படியே இந்த செதில் மரத்தை சாப்பிடுறது போல நம்முடைய சமாதானத்தை அப்படியே சாப்பிட்டு போடுறோம். As the drive of the outer world is eating his கோபம். அந்த மனுஷன் எப்படி இருப்பான் தெரியுமா? இந்த எறும்பு சாப்பிட்ட ரொட்டி மாதிரி இருப்பான். பாருங்க, மேல இருக்கிறதெல்லாம் அப்படியே ரொட்டி மாதிரி இருக்கும், உள்ள ஒண்ணு இருக்காது. அதே மாதிரிதான் ஒரு கோபம் வந்த உடனே ஒரு மனுஷன் அப்படியே எறும்பு சாப்பிட்ட ரொட்டி மாதிரி உள்ள அப்படியே இருக்கிற சமாதானம் எல்லாம் போயிடும். மேல மட்டும் அந்த திக்கு ஓடு மட்டும் இருக்கும் ரொட்டி மாதிரி. And he will lose all his peace, only the outward thing will be there. இந்த யாக்கோபும் யோவானும் இவங்க வந்து
செபதேயின் குமாரர்கள் தான். இவங்களுக்கு முன் கோபம், பயங்கர கோபக்காரங்க. இயேசு அவங்களுக்கு பர்னகேஸ்னு பேரிட்டார். This James and John, the sons of the Zebedee, the Lord has named them as கோபமுள்ளவன் ஆத்மாவை ஆதாயப்படுத்த முடியாது. And the people with the wrath, they cannot gain souls. இந்த பர்னகேஸ் இடிமுழக்கத்தின் மக்கள் என்று சொல்றவங்க விசுவாசம் இருக்காது அவங்களுக்குள்ளால, அவங்க விசுவாசத்தின் ஆவி இல்லாதவங்க. And the people of sons of thunder in the spirit, they will not have the faith in them. அதனால தான் விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான், பதறான். இங்கிலீஷ்ல shall not make haste, அதாவது ரொம்ப அவசரப்பட மாட்டான்னு அர்த்தம். But he will not make haste. இவங்க ரொம்ப அவசரம், எல்லாரையும் அக்னி வர வச்சு சாகடிச்சிருவோம் சொல்றாங்க. விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான், பதற மாட்டான். And he that have faith will not make haste. அப்ப நமக்குள்ள விசுவாசத்தின் ஆவி குறையும் போதுதான் இந்த அவசர புத்தி வருகிறது. When we lack the spirit of faith, we get this இடிமுழக்கத்தின் சுபாவம் வருகிறது. And we get the spirit of thunder. இவங்களை கொன்னிடலாமா அப்படிப்பட்ட ஒரு ஆவி. And some of them must be killed, such kind of spirit they have. அதனுடைய காரணம் அவங்களுக்குள்ள விசுவாசத்தின் ஆவி இல்லாதபடியால். Because they did not have the spirit of faith in them. ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மனுஷனை பாருங்க, அவன் வந்து அவசரப்படவே மாட்டான். A man with the faith will not make haste. அவன் வந்து அவசரப்பட மாட்டான். And he will not haste. ஒரு முறை நாங்க ஒரு டெலிவிஷன் இன்டர்வியூ நான் பார்க்க வேண்டியதா இருந்தது. டெலிவிஷன் இன்டர்வியூனா தெரியும் தானே, இந்த பெரிய பெரிய அதிகாரிகள் இடத்துல வந்து பத்திரிகை நிருபர்கள் வந்து கேள்வி கேட்பாங்க, அவங்க பதில் சொல்லணும், நேரடியா பதில் சொல்லணும், அது அப்படியே ஒளிபரப்பாகும். And the television interview, they will ask questions with the big offices. அவங்க செலக்ட் பண்ண இடம் நம்முடைய பைத்தமுடைய முன்னாலே. And very close to our pitham, they have selected their place. அப்போ அங்க இருக்கிற சீஃப் மினிஸ்டர் வந்திருக்கிறார். The chief minister of the place has come. Chief minister அந்த எலெக்ஷன்ல தோத்துட்டார். And he was defeated in the election. தோத்த உடனே அப்போ ஒரு இன்டர்வியூ வந்திருக்கு. இவர் டெலிவிஷன் இன்டர்வியூ, அதுல பேசுறாரு அவர். And he is speaking for the television interview. பத்திரிகை நிருபர் யார் தெரியுமா, அந்த ஜர்னலிஸ்ட். The journalist. ஒரு யங் கேர்ள். One young girl is a journalist. கையில இப்படி ஒரு டைரி வச்சிட்டு அந்த chief minister கிட்ட கேள்வி கேக்குறாங்க. And she is asking questions about the chief minister. இப்படி ஒவ்வொரு கேள்வியா கேட்டே வராங்க. நீ ஏன் தோத்தீங்க, இந்த தடவை ஏன் நீ எலெக்ஷன்ல தோத்துட்டீங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்றாரு. And why did you lose this election, and he's answering all these questions. ஏதோ ஒரு கேள்வி அவ கேட்ட உடனே chief minister கோவம் வந்துருச்சு. And one question was asked by her, he got anger with that. உடனே அந்த journalist சொல்லுது, Mr. So and so, don't be hasty. And immediately this journalist said, don't be hasty. அடுத்த நாள் பேப்பர்ல என்ன வருது தெரியுமா, இந்த கேள்விக்கு என்ன பதில் சொன்னார், இந்த கேள்விக்கு என்ன பதில் சொன்னார், இந்த கேள்விக்கு கோபப்பட்டார். Next day it appeared in the paper as that he got anger for this question. அதனால தான் பாருங்க, பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் அந்த ஜர்னலிஸ்ட் கிட்ட பேசும்போது கோபப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு சொல்ல முடியாத காரியங்களை நோ கமெண்ட்ஸ் னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. The big officers usually they will not get anger with this, and they will say என்ன இங்க கோபப்பட்டாங்கன்னா அடுத்த நாள் பேப்பர்ல வந்துரும். They get anger the next day, they will appear in the paper. அவசரப்பட்டு என்ன செய்ய கூடாது, கிரியை செய்ய கூடாது. You should not do any haste. விசுவாசம் இருக்கிறவங்க அவசரப்பட மாட்டாங்க. The people who have faith will not make haste. விசுவாசிக்கிறவன் பதறான். And he that has faith will not make haste. இந்த யாக்கோபும் யோவானும் பதஷ்டம் உள்ளவங்க, எதையும் செய்வாங்க உடனே. This John and James, they will do anything. அவங்களை யாராவது துக்கப்படுத்தினா உடனே இவங்க எதுவும் செய்துருவாங்க அப்படிப்பட்டவங்க. And if anybody grieve them, immediately they will do something. அது அவிசுவாசத்தின் ஆவி. நம்ம யாராவது ஒரு ஆள் துக்கப்படுத்தினால், விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாக இருந்தால் பொறுமையோடு சகித்துக் கொள்வோம். If anyone grieves, if you have the spirit of faith, we will accept with all patience. அவிசுவாசத்தின் ஆவி உள்ளவன் ஆத்துமாக்களை பிடிக்க முடியாது. The man with the spirit of unbelief, he will not gain souls. இடி முழக்கத்தின் ஆவி என்பது அன்பில்லாத ஆவி. And the spirit of thunder is a spirit without nature, without any love. அன்பில்லாத ஆவி. The spirit without love. இந்த யாக்கோபு யோவானும் இயேசுக்கு ஊழியம் செய்யும்படி வந்தார்கள். அவங்களுக்குள்ள அன்பின் ஆவி இல்ல. ஜான் அண்ட் ஜேம்ஸ் கேம் டு மினிஸ்டர் அன்டு தி ஜீசஸ், பட் தே டிட் நாட் ஹேவ் தி லவ் வித் தம். அன்பின் ஆவி இருந்திருந்தா அவங்களுக்கு இடிமுழக்கத்தின் மக்கள் பேர் போட்டிருக்க மாட்டார் இயேசு. அண்ட் இஃப் தே ஹேட் தி ஸ்பிரிட் ஆஃப் லவ், தி லார்ட் வுட் நாட் நேம் தம் அஸ் சன்ஸ் ஆஃப் தண்டர். இந்த ஊழியமே அன்பினால நிரம்பி செய்யக்கூடியதுதான். அண்ட் திஸ் மினிஸ்ட்ரி இஸ் டு பீ டன் வித் ஆல் லவ். கலாத்தியர் 5:13 அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். In Galatians 5:3 we have to minister each other with love. கலாத்தியர் 5:13 அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். And Galatians 5:13 we read we have to minister each other with love. அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். இந்த ஆவி அன்பில்லாத ஆவி. And this spirit is without love. தேவன் இந்த உலகத்தை நேசித்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். The Lord loved this world and came to this world. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை நேசித்தார். The Lord Jesus Christ loved this world. அப்ப நாம் இந்த ஜீவியம் செய்ய வேண்டுமானாலும் இந்த ஊழியம் செய்ய வேண்டுமானாலும் இடிமுழக்கத்தின் மக்களா இருந்து செய்ய முடியாது.
And if you are the sons of thunder, we cannot do this ministry. அன்பு சகலத்தையும் தாங்கு. And this love will with all patience. சகலத்தையும் நம்பு. And it will allow you. வாசிங்க அந்த வசனத்தை. அன்பு சகலத்தையும் தாங்கு. சகலத்தையும் நம்பு. சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலமும் ஒழியாது. சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. சாரிட்டி வில் நெவர் பாஸ் அவே. அன்பு ஒரு காலம் ஒழியாது. அண்ட் சாரிட்டி வில் நெவர் பாஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த யாக்கோபும் யோவானும் தொடக்கத்திலே அவர்கள் இந்த அன்பின் ஆவி இல்லாதவர்களாக இருந்தார்கள். This James and John did not have the spirit of love in the beginning. ஆனால் பின்னாட்களில் பாருங்க, யோவான் அப்போஸ்தலன் அன்பை பற்றி தான் எழுதுறார். அபிஷேகத்துக்கு பிறகு, பெந்தெகோஸ்தே நாளைக்கு பிறகு அன்பின் அப்போஸ்தலன் என்றே அவங்களுக்கு பெயர் வந்துருச்சு. And after anointing they are called the loving disciples. அடுத்தது நாலாவது, இது இந்த இடிமுழக்கத்தின் ஆவி என்கிறது தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிற ஆவி. And the sons of thunder, nextly they are using the office. அவங்க கேக்குறாங்க, வானத்திலிருந்து அக்கினி வர வச்சு இவங்களை கொன்னிரலாமான்னு கேக்குறாங்க. And they want to destroy the people by getting the fire from the above. அப்ப அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு அக்கினி வர வைக்க. And they got the power to bring அந்த அதிகாரத்தை misuse பண்ண பார்த்தாங்க. They want to misuse this power. உங்களுக்கு ஏதாவது அதிகாரம் இருந்தால், if you have any authority or power, அந்த அதிகாரத்தை நீங்க துஷ்பிரயோகம் செய்ய கூடாது. You should not misuse this power. இந்த இடத்துல அவங்க கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை தவறாய் உபயோகிக்க பார்க்கிறார்கள். And they want to misuse the power the Lord has given to them. உங்களுக்கு கீழே உள்ள ஆட்கள் இடத்துல உங்களுக்கு அதிகாரம் இருக்கும் போது அந்த அதிகாரத்தை நீங்கள் தவறாய் உபயோகிக்கவே கூடாது. And if you have power over the people below you, you should not misuse that. அப்படி உபயோகிக்கிறவர்கள் யாரு? இடிமுழக்கத்தின் மக்கள். And they are called the sons of thunder. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அதிகாரத்தை ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கு ஏதுவாக உபயோகிக்க வேண்டும். And we must use the authority and power the Lord has given only for the glory of God. அவர்களுக்கு மன்னிக்கும் சுபாவம் இல்லை. And fifthly, they did not have the spirit of forgiving. ஆகையால் தான் அவர்கள் இடிமுழக்கத்தின் மக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். And so they were called as the sons of thunder. மன்னிக்கும் ஆவி இல்லை. அந்த ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் இவர்கள் கோபப்படுகிறார்கள். And because they are not accepted Jesus, they get anger. அப்போ இயேசு சொன்னார், உங்களுடைய ஆவி என்னதென்று நான் அறிவேன். I know your spirit. நீங்கள் அறியீர்கள். And you know that உங்களுக்குள்ள கிரியை செய்கிற ஆவி என்னதென்று நீங்கள் அறிகிறீர்கள் என்று. And you do not know what spirit is working in you. அந்த இடத்துல அவர்களை மன்னிக்க கூடிய ஒரு அனுபவம் இவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. They did not have the spirit of forgiving to forgive them. நாம் எந்த நிலையில் இருக்கிற மனுஷர்களையும் நாம் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். In whatever the status may be, we must be the people to forgive such people. இவங்க ஆண்டவரிடத்துல கேக்குறாங்க, லூக்கா 9:54 படிங்க பார்க்கலாம். அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவங்க அந்த அவங்களுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துறாங்க. லூக் 9:54. லூக்கா 9:54. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். 53. அவர் எருசலேமுக்கு போக நோக்கமா இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி. பாருங்க, இந்த சந்தர்ப்பத்துலதான் அவர்கள் கேட்கிறாங்க, நாங்க எலியா செய்தது போல செய்யட்டுமா என்று கேட்கிறாங்க. Only in the occasion they asking whether we can do like Elisha. அப்ப அடுத்த பாயிண்ட் இது, இதை வைத்து நான் சொல்கிறேன், எலியா செய்தது போல செய்யட்டுமா? Can we do like as Elijah did? அது எலியா செய்தது பழைய ஏற்பாட்டு ஊழியம். And Elijah did was the Old Testament ministry. பழைய ஏற்பாட்டில் சத்துருக்களை அக்னி இறங்கி அழிக்க அழித்தார்கள். அது பழைய ஏற்பாட்டில் அவங்க செய்த ஊழியம். And the Old Testament ministry they did not to destroy this enemy, they destroyed the fire. ஆனால் புதிய ஏற்பாட்டு ஊழியம் செய்கிறவர்கள் இந்த வானத்திலிருந்து அக்னியை, எலியாவை போல வானத்திலிருந்து அக்னியை இறங்க பண்ணினால் அவர்கள் மனுஷரை ஆதாயப்படுத்த முடியாது. And like that, if you do that in the New Testament, if they do and bring this fire, they cannot be as a spirit. எலியாவை போல அப்படின்னு ஒரு கம்பாரிசன். And it's a comparison as Elisha. இவங்க கேக்குறாங்க, நாங்க எலியாவை போல செய்யட்டுமா? Can we do like Elisha? என்ன நினைத்திருப்பார் இயேசு? எலியாவை போல நாம் ஊழியம் செய்யக்கூடாது.
We should not do a ministry as Elijah. உங்களுடைய ஊழியம் எலியாவின் ஊழியம் போன்ற ஊழியம் அல்ல. Your ministry is not as the ministry of Elijah. பழையர்ப்பாட்டில் தீர்க்கதரிசிகள் ஊழியம் செய்தார்கள். In the Old Testament time, the prophets did ஊழியம் செய்தார்கள். Even the priests, they did the ministry. அவர்களுடைய ஊழியம் போன்ற ஊழியம் அல்ல உங்களுடைய ஊழியம். And your ministry is not such kind of ministry. அவர்கள் அக்கினி இறங்கி அழித்தார்கள். And they brought down the fire and destroyed them. உங்களுடைய ஊழியம் புதியர்ப்பாட்டு ஊழியம். But your ministry, New Testament ministry. புதியர்ப்பாட்டின் ஊழியம் பழையர்ப்பாட்டின் ஊழியத்தை விட முற்றிலும் வித்தியாசமானது. And the New Testament ministry is completely different from the Old Testament ministry. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Now, இது பழையர்ப்பாட்டின் ஊழியம் அல்லாதபடியினால் நாம் அப்படி செய்யக்கூடாது. Because it is not an Old Testament ministry, we should not do like that. பல இடங்களில் இது போல செய்திருக்கிறார்கள். But in the Old Testament, they have done such things. எலிசாவை பாருங்கள். And look at Elisha. அந்த பிள்ளைகள் வந்து மொட்டை தலையா ஏறிப்போ ஏறிப்போன்னு சொல்லி பரியாசம் பண்ணினார்கள். And the children mocked at him saying that bald head. ஏறிப்போ ஏறிப்போ. And you ascend, ascend. உடனே இவனுக்கு பயங்கர கோபம் வந்தது. And immediately he was angered. அவன் சபித்தான். And he cursed them. 42 பிள்ளைகளை காட்டிலிருந்து கரடி வந்து கொண்டு போட்டது. And 42 children were torn by the bear in the forest from the forest. பழையர்ப்பாட்டில் அப்படி எல்லாம் நடந்திருக்கிறது. The Old Testament time it happened like that. ஆனால் புதியர்ப்பாட்டு ஊழியம் அப்படி அல்ல. But the New Testament ministry is not like that. புதியர்ப்பாட்டு ஊழியம் பழையர்ப்பாட்டு ஊழியத்தை விட முற்றிலும் வித்தியாசமானது. And the New Testament ministry is completely different from the Old Testament ministry. அடுத்த பாயிண்ட் அங்க பழி வாங்குற ஊழியம் அல்லாது. And it is not a ministry of taking revenge. இவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எருசலேமில் உள்ள ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாதபடியினால். Because the people in the Jerusalem did not accept Jesus Christ. இவர்கள் பழி வாங்கும்படியாய் இப்படி கேட்டார்கள். And they want to take revenge only for that they asked like that. வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணி இவர்களை அழித்து விடலாமா? And can we come make fire from heaven and consume them? அதுதான் பழி வாங்குற ஊழியம். That is the spirit of revenging. நாம் பழி வாங்கவே கூடாது. We should not take revenge. நீங்கள் ஒரு சனம் கொஞ்சம் திருப்பி பாருங்கள் உங்களுடைய ஜீவியத்தை. Just you turn back your life. இந்த சத்தியத்துக்கு வந்த பிறகு. After coming to this salvation. ஏதாகலும் சந்தர்ப்பங்கள்ல யாரையாகலும் நீங்கள் பழி வாங்கியிருக்கிறீர்களா என்று பாருங்க. Have you ever took any revenge of anyone? அவங்கள் செய்தது போல நீங்கள் அவர்களுக்கு செய்து. Have you ever did as they did to you? அல்லது அவர்கள் பேசினது போல நீங்கள் அவர்களோடு பேசி. Whether you have spoken as they have spoken against you. அவர்கள் உங்களை நஷ்டப்படுத்தினது போல அவர்களை நீங்கள் நஷ்டப்படுத்தி. As they have made lost you, you have made lost with them. அவர்கள் உங்களை துக்கப்படுத்தினது போல நீங்கள் அவர்களை துக்கப்படுத்தி. As they have grieved, you have grieved them as the same. ஏதாவது சந்தர்ப்பத்தில் இந்த சத்தியத்துக்கு வந்த பிறகு அதற்கு முன்னால் உள்ள காரியம் அல்ல. இந்த சத்தியத்துக்கு வந்த பிறகு நீங்கள் அப்படி யாராகலும் மற்றவர்களை பழி வாங்கினது உண்டா? After coming to this truth, have you ever took revenge against anyone? ஒரு தற்பரிசோதனை செய்து பாருங்கள். You just examine about yourself. நாம் பழி வாங்கினால் என்ன நடக்கும்? If we take revenge, what will happen? கர்த்தர் நமக்காக கிரியை செய்ய மாட்டார். The Lord will not work for us. கர்த்தர் நமக்காக கிரியை செய்ய மாட்டார். The Lord will not work for us. கர்த்தர் நமக்காக கிரியை செய்யாவிட்டால், if the Lord does not work for us, கொஞ்ச நாட்களிலே நாம் தோல்வி அடைந்து போவோம். And within few days we will be lost. ஆகையால் தான் பழி வாங்குற ஊழியம் நாம் செய்யக்கூடாது. So we should not do the work of revenging. பழி வாங்குற சுபாவம் இந்த யாக்கோபும் யோவானுக்குள்ளேயும் பழி வாங்குற ஆவி இருந்தது. The spirit of taking revenge was found. அவர்களுக்கு ஊழியத்துக்கு வரும்போது இருந்த சுபாவம். That was the nature found before they came to the ministry. அந்த நாட்கள் அவங்க அபிஷேகம் பெறவில்லையே. In those days they did not receive the anointing. பெந்தெகோஸ்தின் ஆவி இன்னும் ஊற்றப்படவில்லையே. And the spirit of Pentecost was not poured down. ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் அவர்களுக்குள்ள இருந்தது. Because of this they had such kind of nature. எருசலேம் நகரத்தார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடியால் இவர்கள் கேட்கிறார்கள், வானத்திலிருந்து அக்னி இறங்க பண்ணி அவர்களை அழித்து விடுவோமா என்று. Because the people in Jerusalem did not accept Jesus. And ask them, can they bring fire from heaven and consume them? நீங்கள் இன்ன ஆவி உடையவர்கள் என்று அறியீர்கள். And you knew not what manner of spirit you are of. உங்களுக்கு உங்களுடைய ஆவி என்ன என்று உங்களுக்கே தெரியவில்லை என்று சொல்றார் இயேசு. And Jesus says, you do not know what spirit you have. நாம் பழி வாங்கக்கூடாது. We should not take revenge. நாம் என்ன செய்ய வேண்டும்? What we must do? தீமையினால் வெல்லப்படாமல் இருக்கும்படியாக. So that we may not be overcome by evil. தீமையை நன்மையினால் வெல்ல வேண்டும். And we have to overcome evil by good. நீங்கள் தீமையினால் வெல்லப்படாமல். So that we may not be overcome by evil. தீமையை நன்மையினால் வெல்லுங்கள். And you have to overcome evil by good. யாராவது நமக்கு தீமை செய்தால் அவர்கள் அது எப்படி ஜெயிக்கிறது? நாம் அவர்களுக்கு நன்மை செய்வதனால் அந்த தீமையை ஜெயிக்கிறோம். If anybody do evil to us, we can overcome by doing good to them. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. அதுதான் புதிய ஏற்பாட்டின் ஆவி. That is the spirit of New Testament. இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த ஆவியை நமக்கு தர வேண்டும். The Lord should give this spirit in these days. நீங்கள் யோசித்து பாருங்கள். Just examine yourself. யாராவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த சபைக்கு வந்த பிறகு காரியம் நான் கேட்கிறேன், யாருக்காக நீங்கள் பழிக்கு பழி வாங்கியிருந்தால்
நீங்கள் அதற்காக இன்னைக்கு ராத்திரில நல்ல மனஸ்தாபப்படணும். And after coming to this church, have you ever took any revenge against anyone? கடவுளே அவர்கள் இப்படி செய்ததனால் நான் இப்படி செய்துட்டேன். And because they done like that, I have done like that. தெரியாம செய்துட்டான் ஆண்டவரே. அந்த இடி முழக்கத்தின் ஆவி எனக்குள்ள இருந்ததுனால என்னுடைய சுவாபம் என்ன என்று எனக்கே தெரியாம நான் செய்து விட்டேன். Because I had the spirit of thunder, I have done what I did not know what to do that. அப்படி யாராவது நீங்க செய்ததுண்டானால் நீங்க அந்த ராத்திரில மன்னிப்பு கேட்கணும். And if anyone has done like that, கர்த்தரிடத்திலே தாழ்த்தி மன்னிப்பு கேட்டால், you must humble yourself and ask pardon with the Lord. அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு மன்னிப்பார். Then the Lord will forgive this matter. பழிவாங்குதல் யாருடையது? தேவனுடைய. And taking revenge is mine, the Lord says. நீங்கள் என்ன செய்யுங்கள்? நீங்கள் கர்த்தர் கையில கொடுத்து மௌனமா இருக்க வேண்டும். You have to keep in the hands of God and keep silent. பொதுவாக சுவாசிகளானாலும் ஊழியக்காரங்களுக்கெல்லாம் பழி வாங்குற ஆவிகள் சிலருக்குள்ள இருக்கும். In some people, they have the spirit of taking revenge. ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அவர்கள் செய்ததுக்கு பதிலடி கொடுத்தே when they get some மன நிம்மதி வரும். When they get some occasion, they will do according to the type. இஸ்ரேல் நாட்டுக்கு மேல ஈராக் என்று நினைக்கிறேன், ஈராக் வந்து மிசைல் அடிச்சிட்டு ஏவுக்கணை தாக்குதல். And Iraq made a bomb against Israel. Ella ulaga naadugalum paathite irukena Israel patti bayandite irukanga. Israel vey gundu potta avan viduvana. All the people are afraid of Israel, but these people, they have cast one bomb with the ella naadugalum ivan enna seiyaporaanu paathite irukranga. And they are doing what this is going to do. Adutha naal paper la vandhadu enna theriyuma? You know what has appeared in the paper yesterday? Israel adhivar solraru, no retaliation now. And next to the president of Israel says, no retaliation now. இப்போ நாங்க பழி வாங்க மாட்டோம். There is no retaliation now. அதனுடைய அர்த்தம் என்ன? What does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? ஆயிகளு சந்தர்ப்பம் வரும் அப்ப நாங்க வாங்கிடுவோம். என்ன சொல்லணும்? ஆக்சுவலி என்ன சொல்லணும்? ஒரு தேவனுடைய பிள்ளையானா என்ன சொல்லுவாங்க? No retaliation at all. But no retaliation at all. For a child, பழி வாங்குதலே இல்ல. அவர் பாத்துக்குறவர், சர்வவல்லவர். The Almighty will see to that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் துதிப்போம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பழி வாங்குற ஆவி உள்ளவர்கள் கூட மனுஷரை பிடிக்க முடியாது. And the people having the spirit of revenging, they cannot catch people. மற்ற மனுஷர்கள் நமக்கு என்ன செய்தாலும் அதை நாம் சகித்துக் கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். And other people may do anything to us, we have to suffer that. ஒரு சகோதரன் வேலையில அவருக்கு ரொம்ப பிரச்சனை கொடுத்தாங்க. And for a brother, they have given much suffering. Philips கம்பெனில வேலை செய்றார். And he was working in Philips company. நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவார்ன்னு நினைக்கிறேன். And he was earning 2 lakhs of rupees. ரொம்ப டென்ஷன் வேலையில. There was more tension in his job. ஒரு நாள் வந்து கேக்குறாரு, நான் வேலைய ரிசைன் பண்ணிரட்டுமா? எனக்கு சமாதானமே இல்லன்னு கேக்குறாரு. Once he came and asked me whether I can resign my job, there is no peace for me. நீங்க ரிசைன் பண்ணாதீங்க. பண்ணா இப்போ நமக்கு ஒரு வேலை இப்ப கிடைக்கிறது கஷ்டம். சகிச்சுக்கொள்ளுங்க, நீங்க நல்லா ஜெபிச்சுட்டு போங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போங்க. And I asked, அவர் போயிட்டார். And ask him not to resign, but you pray and go. கொஞ்ச நாளைக்கு பிறகு கேட்டேன், இப்ப எப்படி இருக்கீங்க? And after some time I asked him, how are you now? அவர் சொன்னார், கர்த்தர் எனக்கு ஒரு புதிய ஆவியை தந்திருக்கிறார். அதாவது அவங்க என்ன செய்தாலும் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆவியை எனக்கு தந்திருக்கிறார். அதை நான் அங்கீகரிக்கிறேன். நான் எதிர்க்கிறது இல்ல. பழி வாங்குற ஒரு ஆவியே இல்ல. அப்படி ஒரு ஆவியை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். And next he said, Lord has given me the spirit of accepting other, there is no retaliation. அப்போ இந்த மற்றவர்களை ஆதாயப்படுத்த மனுஷரை பிடிக்க வேண்டும் என்றால் மற்றவர்களிடத்திலிருந்து நமக்கு வருகிற எந்த தீமையானாலும் அதை நாம் அக்செப்ட் பண்ணி, அதாவது அதை ஏற்றுக்கொண்டு சகிக்கக்கூடியதான ஒரு ஆவியை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். And if you want to gain souls, whatever the spirit may be, we have to accept that and get the spirit from the Lord. யாக்கோபுக்கு யோவானுக்கு அது இல்லை. And for James and John, there is no such thing. பயங்கர முன்கோபிகள். And they are people of wrath. தீர்த்து கட்டிடுவோமான்னு கேக்குறாங்க. They want to make a consume of that. தீர்த்து கட்டிடுமா? They want to destroy them. அந்த சிமேயை தாவீது தூஷித்த உடனே யோவாப் கேக்குறாரு, அந்த செத்த நாயை எம்மாத்திரம் ராஜாவை தூஷிக்கிறதுக்கு நாம் போய் அவனை ஒரே குத்தா குத்துட்டுமான்னு கேக்குறாரு. அவன் சிமேயை கர்ஸ்ட் டேவிட், திஸ் மேன் இஸ் ஆஸ்கிங் வெதர் கேன் கோ அண்ட் கில் ஹிம். யோவாவுக்கு முன்னாலே, யோவாவுடைய ஈட்டிக்கு முன்னாலேயும் சிமேயை வந்து ஒரு நெத்திலி மீன் மாதிரி. And before Job and his sword, he is nothing. ஒரே குத்து குத்துட்டுமான்னு கேக்குறான். He asking whether I can kill him with one kill. தாவீது என்ன சொன்னான்? But what did David say? சரியாவின் குமாரரே, உங்களுக்கு எனக்கும் என்ன? And what is there with அந்த இடத்தை? நான் அப்படியே சகிக்கிறான். And he endured that in the place. அதனால தான் கர்த்தர் தாவீதுக்கு பின்னால் கள்ள சக்சஸ், அவனுடைய ஜீவியமும் அவனுடைய வேலையும் ஜெயகரமாய் மாறியது.
And the Lord has made all his future life as a great victory for him. Kathirkustothram. Praise the Lord. பழி வாங்குற ஆவியை முற்றிலுமாய் அகற்றுவேன். And we must remove completely the taking of the spirit of revenge. நான் இத உங்களுக்கு இது வந்து ஒரு பைபிள் ஸ்டடி இல்ல, இது வந்து ஒரு பிராக்டிக்கலா நான் உங்களுக்கு சொல்றேன். Not only for Bible study as a practical matter I'm saying. இது வந்து நீங்க படிக்கிற இதுல உங்களுக்கு தியரி உண்டு, பிராக்டிக்கலும் உண்டு. And whatever you learn here, you have a theory as well as practical. பிராக்டிக்கலா நீங்க பண்ணணும். நீங்க you must bring it into practice. உங்களுக்கு விரோதமா கிரியேசர் ஆட்களுக்கு நீங்க பழி வாங்கவே கூடாது. And who are the people who are coming and raising against you? நான் கையை உயர்த்தி சொல்றேன், என்னுடைய அதிகாரத்தை யூஸ் பண்ணி சில ஆட்களுக்கு நான் பழி வாங்கிருக்கலாம், ஆனா நான் ஊழித்து வந்தவரும் இந்த ஸ்தானத்துக்கு வந்தவரும் நான் அப்படி செய்ததே இல்லை. And I'm raising my hand and after coming to this position I have not done like that. எத்தனை பேர் நமக்கு விரோதமா கிரியை செய்திருக்காங்க. And many people have worked against us. ஆனால் நமக்கு அதிகாரம் வந்த உடனே அவங்களை தொலைச்சு கட்டலாம். But when we get power we can make them to no more. நாம் எங்க நின்று கொண்டிருக்கிறோம்? Where are we standing now? கிருபையிலே நின்று கொண்டிருக்கிறோம். We are standing on grace. அப்படி பழி வாங்கின உடனே நம்முடைய கால் தள்ளாடிரும். So when we take revenge our feet will get troubled. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆகையால் மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் கிரியை செய்யும்போது, so when other people work against us, அதற்காக சமயத்தை எதிர்பார்த்து கொண்டு அக்னியை வானத்திலிருந்து இறங்க பண்ண கூடாது. And we should not wait for the time to bring fire from heaven. நம்முடைய சத்ரு நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்களுக்கு ஏதாவது தீமை வரும்போது கூட சந்தோஷப்படக்கூடாது. And when the people or the enemies have done and they get evil, we should not get rejoiced. யாராவது நம்ம துக்கப்படுத்துறவங்க இருக்காங்க. There are some people who have made us grieve for us. அவங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒரு ஆக்சிடென்டோ அல்லாஹ்வுத்தால ஏதோ ஒன்று சம்பவித்து விட்டது. And some ill thing or any accident has happened. நாம என்ன நினைப்போம்? And usually what do you used to think? நம்முடைய மனசுல என்ன நினைப்போம்? What do you have in our mind? உண்மையா நம்முடைய மனசுல என்ன வரும்? Truly what we'll have. சாதாரணமா மனுஷியமா என்ன எப்படி உங்களை துக்கப்படுத்திட்டு ஒரு ஆள் இப்பதான் ரோட்ல போறாரு, அவர் மேல ஒரு டிவிஎஸ் 50-காரன் வந்து இடிச்சிட்டான், இடிச்சிட்டு இங்க கொஞ்சம் ரத்தம் அடிஞ்சிட்டே இருக்கு. அப்போ இதை நீங்க கேள்விப்படுறீங்க, அப்போ உங்க மனசுல எப்படி இருக்கும்? சாதாரணமா வளர்ச்சி இல்லாத ஒரு ஆட்களா இருந்தா என்ன நினைப்பாங்க? பாரு நம்ம துக்கப்படுத்திட்டு போனா கொஞ்ச நேரம் கூட ஆகல, ஆண்டவன் அவனை விட்டானா அப்படின்னு தான் சொல்லுவேன். இல்லையா? ஒரு பாஸ்டர் எங்களுக்கு இது போல பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது சொன்னாரு, ஒன்ஸ் எ பாஸ்டர் நம்மதுக்கப்படுத்தி ஒரு ஆள் போறாரு, அந்த ஆளுக்கு வழியில ஏதாவது நடந்தா கத்தாவே சுவாமின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு போய் போய் அவர் உதவி செய்யணும். So we must go and help them when such people meet with any. பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவியம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஜீவியம். Our life is a supernatural one. நமக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை வரும்போது கூட நான் கண்ணீர் விட வேண்டாம். And when we see the evil that come upon us, who did it against us, அதனால அவனுக்கு இப்படி வந்ததுன்னு நாம் நினைக்க கூடாது. And we should not think because he has done like that. அது பழி வாங்குற ஆவி. That is the spirit of revenging. அடுத்தது எட்டாவது. And eighthly, எட்டாவது என்ன தெரியுமா? இவர்களுக்குள்ள இந்த இடி முழக்கத்தின் ஆவி என்பது மற்றவர்களை அழிக்கிற ஆவி. And spirit of thunder is destroying others. இவர்களை அழித்து விடலாமா என்று கேட்கிறாங்க. And they are asking whether we could destroy them. பாசிங்க, அக்னி இறங்க பண்ணி, அக்னி இறங்கி இவர்களை அழிக்கும்படி, அழிக்கும்படி என்று சொல்றாங்க, அழித்திடலாமான்னு கேக்குறான். And whether we will consume them. ஆனால் மனுஷகுமாரன் உலகத்தை நியாயம் தீர்க்கும்படி வராமல், the son of man has not come to judge this world. உலகத்தை ரட்சிக்கும்படி வந்தார். Lord, he came to save this world. யாரையும் அழிப்பது ஆண்டவருக்கு சித்தமே இல்ல. It is not the will of God to destroy anyone. பாருங்க அவர் சொல்ற, இயேசு சொல்றார், அந்த கேட்டின் மகன் கெட்டு போனானே ஒழிய என்னிடத்தில் தந்த எல்லாரையும் நான் காத்து கொண்டேன். I have preserved all the people that are given unto me. ஒரு நாளாவது நஷ்டப்பட்டு போவது ஆண்டவருக்கு சித்தமே இல்ல. It is not the will of God that no one should get lost. ஒரு ஆளும் அழிந்து போவது அவருக்கு சித்தமே இல்ல. It is not the will of God that anyone should get lost. ஆனால் யாக்கோபுக்கு யோவானுக்கு இருந்ததான ஆவி, அந்த இடி முழக்கத்தின் ஆவி என்பது மற்றவர்களை அழிக்கிற ஆவி. But the spirit of John and James had the spirit of destroying others. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அழிக்கிற ஆவி. That is destroying others. அப்படி தேவன் உலகத்தை அழிக்கும்படி வரவில்லை. The Lord did not come to destroy this world. ஒருவரும் அழிந்து போக கூடாது, கெட்டு போக கூடாது என்று அவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். The Lord has given us to the spirit of interceding that no one should get perish. மன்னியும் என்றார் தமக்கின்னல் செய்தோர்க்கு இறங்கியே, மன்னியும் என்றார் தமக்கின்னல் செய்தோர்க்கு இறங்கவே, இன்னும் மனமேகி மன்னிப்பேக தயை செய்குவாரே, இன்னும் மனமேகி மன்னிப்பேக தயை செய்குவாரே, இன்னும் தாமதமே கனிந்தே கண்ணோக்கிடுவாய்,
இன்னும் தாமதமே கனிந்தே கண்ணோக்கிடுவாய். வாரும் தோழரே, தூய இயேசு இதோ தொங்குறார். சேரும் இந்த காட்சி காண உருகாதோ உந்தன் உள்ளமே, சேரும் இந்த காட்சி காண உருகாதோ உந்தன் உள்ளமே. வாரும் தோழரே, மன்னியும் என்றார் தமக்கிண்ணல் செய்தோர் கிறங்க. அவங்கள கெத்தமனில பிடிக்க வந்தாங்களா, பெரிய பெரிய பட்டயம், பெரிய பெரிய தடிகள், பெரிய பெரிய பட்டயம் தடிகள். இது என்ன, இது வந்து பெரிய தீவிரவாதிய பிடிக்க போனது போல, பெரிய பெரிய பட்டயம், பெரிய பெரிய தடிகளோடு. ஏசு கேக்குறேன், நான் உங்களுக்கு தேவாலயத்துல எவ்வளவு நாள் உங்க முன்னால பிரசங்கம் பண்ணிக்கிறேன், என்ன நீங்க பிடிக்கல? இப்ப நீங்க பட்டயத்தோடும் தடிகளோடும் வந்ததுனால அது என்ன அர்த்தம்? And asking them, why are coming with all swords and spears? Yesu sonnar, enna thane pidika vandinga, ivargalai vittu vidungal. Yara vittu vidungal? Enna Caesarai vittu vidungal. And you leave the disciples. Ivargalai vittu vidungal. And you leave the disciples. Thanude Caesarai avar kaathu kondar. And he preserved his disciples. Thanne avar oppukodar. And he surrendered himself. Silvaiyila solugirar, manniyum aandavare ivargalai ariyama seiranga. And in the cross he says, Lord, forgive them, they are doing ignorantly. Adhaan Yesu Christuvin aavi, adhaan Christuvathin aavi. That is the spirit of Jesus Christ and Christianity. Kathirku stotram. Praise the Lord. Avargal aliyum aandavare endru sollirundal, and the Lord said, Lord, destroy them. Ivargal aliyum aandavare endru sonnal, vaanathilirundhu 12 legionukku adhigamaana thoodaralai kathir anuppuvaram. Oru legion endru 6000, 12 legion endru solradhu 72000 thoodaralai anuppuvaram. And he would have 72000 angels to destroy them. 72000 தூதர்கள் வந்தா என்ன கதியாச்சு? What happens if the 72000? எத்தனை பேரை கொன்றான்? 185000 பேரை கொன்றிருக்கான். And one angel killed 72000 தூதர்கள் வந்தா என்ன ஆச்சு இந்த உலகம்? What happens if 72000 angels came? அவர் அப்படி வேண்டிக்கொள்ளவே இல்லை. And he did not plead like that. இன்றைக்கு உலகத்தில் மனிதர்களிடத்திலே குறைந்து போகிற ஒரு ஆவி, அவர்களை மன்னிக்கிற ஆவி. அல்லாவிட்டால் மனுஷர்கள் நினைக்கிறார்கள், தங்களுக்கு தீமை செய்தவர்கள் அழிய வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். And people think, who are the people who do evil them, they should be destroyed. விசேஷமா மதுரை பட்டணம் என்று சொல்கிறது, ஐயோ, மந்திரவாதம் வைத்து மற்றவர்களை அழிக்கிறதுல மதுரை பட்டணம் விசேஷமானது. The city of Madurai is special city to destroy other people with the magicians. மந்திரவாதம், ஒரு ஆள் ஒரு தீமை செய்தவுடனே மந்திரவாதம் வைத்து அவர்களை அழிக்கிறார்கள். But with the witchcraft they want to destroy other people. இதுபோல மந்திரவாதத்தின் ஆவி பல இடங்களிலே கிரியை செய்கிறது. And like the spirit of magician or the witchcraft is working in many places. மந்திரவாதம் வைத்து மற்றவர்களை அழிப்பது. And keeping the witchcraft and they want to kill other people. அது பிடிக்காவிட்டால் அவர்களுக்கு விரோதமாய் சேவினை செய்வது. And if anyone do not like other people, they do witchcraft against them. அதெல்லாம் உலகத்தில் உள்ள மக்களிடத்தில் இந்த நாட்களிலே பரவுகிற நிலவுகிற ஒரு ஆவியாக இருக்கு. And that is spreading with the people of this world. ஆனால் இயேசுவின் ஆவி அதல்ல. But the spirit of Jesus is not that. அவர்களை அழிக்கும்படி நான் வரவில்லை. I have not come to destroy them. தேவன் தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். God so loved this world so that anyone should perish in this world. தேவன் உலகத்தை நியாயம் தீர்க்கும்படி தன் குமாரனை அனுப்பவில்லை. God did not send his son not to judge this world. அழிக்கும்படி குமாரனை அனுப்பவில்லை. And he did not send his son to destroy this world. அவரே அனுப்பினது உலகத்தை இரட்சிக்கும்படியாகத்தான். And he has sent his son not to save this world. இடிமுழக்கத்தின் மக்கள் கேட்கிறார்கள், நாங்கள் இவர்களை அக்னி இறங்க பண்ணி அழிக்கட்டுமா என்று கேட்கிறார்கள். The sons of thunder asking whether we could descend fire and burn them and kill them. அப்படி நமக்குள்ள ஒரு எண்ணம் கூட வரக்கூடாது. And we should not have such mind all. கர்த்தாவே, எனக்கு விரோதமாய் கிரியை செய்கிறதான ஆட்கள் அவர்கள் நன்றாய் இருக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். And we must say, who are the people coming and rising against me, they should be well within. அவர்கள் நாசமாக போக வேண்டும் என்று நினைத்திருந்தால் நாம் இன்றைக்கு நாசமாக போயிருப்போமே. And if you thought that you let them go destroyed, we would have been destroyed long back. கர்த்தராகிய இயேசு நம்மை அழிக்காமல், உலகத்தை அழிப்பதற்காக வராமல், உலகத்தை இரட்சிப்பதற்காக வந்தார். And Lord Jesus came to save this world and not to destroy this world. அந்த யோனாவுக்குள்ள கிரியை செய்த ஆவி கூட அதுதான். Even the spirit was working with Jonah. அந்த நகரத்துக்கு என்ன சம்பவிக்கிறது என்று பார்க்கும்படிக்கு யோனா அங்கே குடிசை போட்டு உட்கார்ந்திருந்தானா. And he made a hut and want to see what is going to happen in the city. அங்கே அவனுக்கு ஒரு குடிசை காணப்பட்டது. And there was a hut for him. ஆனால் ஆபிரகாமுக்கு குடிசை இல்லை, ஆபிரகாமுக்கு கூடாரம். But Abraham did not have the hut, but he had a tent. இந்த தெய்வத்தினுடைய ஆவிக்கு, பழிவாங்குற ஆவிக்கு, அன்பில்லாத ஆவிக்கு அடிமையாகிறவர்கள் குடிசை போடுகிறார்கள். ஆனால் விசுவாசத்தின் ஆவிக்கு அடிமையா இருக்கிறவர்கள் கூடாரம் போடுகிறார்கள். And the people who have become slave under the spirit of taking revenge, they make a hut, but the people do not. யோனா குடிசை போட்டானா கூடாரம் போட்டானா? And whether Jonah made a hut or a tent. அதுல கூட ஒரு அர்த்தம் இருக்கிறது, அதை தான் நான் சொல்கிறேன். There is a meaning in that. I'm saying யோனா that. அந்த நகரத்துக்கு என்ன சம்பவிக்கிறது என்று பார்க்கும்படிக்கு ஒரு குடிசை போட்டான் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. And Jonah made a hut not to see what is going to happen for this city. யோனா 4:5. பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு
நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு இங்கிலீஷ்ல பூத் தமிழ்ல நல்ல ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் தான் அது குடிசை தான் இட்ஸ் அ ஹட் அந்த குடிசைக்கும் கூடாரத்துக்கும் வித்தியாசம் உண்டு there is a difference between tent and the hut அந்த குடிசையில தேவன் இல்லை and in the hut there is no god அந்த குடிசையில தேவ சமூகம் இல்லை and there is no the presence of அந்த god குடிசையில விசுவாசம் இல்லை there is no faith in the hut அது எப்போ அந்த நகரம் அழியும் என்று தான் பார்த்து கொண்டே இருக்கிறான் and is waiting when the city is going to destroy ஆபிரகாம் கூடாரத்திலிருந்து அந்த சோதோம் அழிய போகிறது அந்த சோதோம் அழியாதபடி ஆபிரகாம் ஜெபிக்கிறான் பிரியமானவர்களே Abraham is praying from his tent so the Sodom should not be destroyed 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரா என்று கேட்கிறான் He is asking whether 50 righteous people are there will you destroy 50 பேர் இருந்தால் அழிப்பீரா என்று கேட்கிறான் And with the 45 righteous will you destroy 50 பேர் இருந்தால் அழிப்பீரா என்று கேட்கிறான் And if there are 40 will you destroy that இதோ அடியான் பேச துணிந்தேன் என் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக அழிப்பீரா என்று Not my God did get anger Lord will you destroy that விசுவாசத்தில் நிலைநின்ற ஆபிரகாம் கூடாரவாசியா இருந்த ஆபிரகாமுக்கு மற்ற அழிந்து போகிற பட்டணத்திற்காக பரிந்து பேசுகிற ஆவி இருந்தது and he had the spirit of interceding the city that are going to be destroyed ஆனால் கூடாரவாசி அல்ல குடிசைவாசியா இருந்ததான யோனாவுக்கு அந்த நினிவே நகரம் எப்பொழுது அழிக்கப்படும் என்றதான எண்ணம் இருந்தது but this Jonah who was a hard dweller he had the mind when the city is going to be destroyed இங்க இருக்கிறதான குடிசைவாசிகள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம் எல்லா கூடாரவாசிகள் ஒரு அலையிலா சொல்லுவோம் ஹalleluya கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் praise the lord நம்ம எல்லாரும் கர்த்தர் கூடாரவாசிகள் ஆகி இருக்கிறார் lord has made all of us as a tent dwellers விசுவாச மக்களாய் மாற்றி இருக்கிறார் and made us a people of faith மற்றவருடைய அழிவை காண்பது நமக்கு சந்தோஷம் அல்ல we do not rejoice over the destruction of other people மற்றவர்கள் நாசமாய் போவதை காண்பது நமக்கு சந்தோஷம் அல்ல we are not happy over the people are destroyed நமக்கு தீமை செய்கிறவர்கள் நன்றாய் இருக்கட்டும் and the people who have done evil let them be ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதியும் lord bless them lord அவர்களை மன்னியும் ஆண்டவரே சிலுவையிலிருந்து lord forgive them lord மன்னியும் என்றார் தமக்கிண்ணல் செய்தோர்க்கு இறங்குவே மன்னியும் என்றார் தமக்கிண்ணல் செய்தோர்க்கு இறங்குவே இன்னும் மனமேவி மன்னிப்பேக தயை செய்துவாரே இன்னும் மனமேவி மன்னிப்பேக தயை செய்துவாரே இன்னும் தாமதமே கனிந்தே கண்ணோக்கிடுவாய் இன்னும் தாமதமே கனிந்தே கண்ணோக்கிடுவாய் வாரும் தோழரே தூயையே செய்தோ தொங்குறார் சேரும் இந்த காட்சி காண உருகாதோ வந்த நுள்ளமே சேரும் இந்த காட்சி காண உருகாதோ வந்த நுள்ளமே வாரும் தோழரே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் Praise the Lord நம்முடைய சத்துருக்களை மன்னிக்க கூடிய ஒரு ஆவியை பரிசுத்த ஆவியின் மூலம் நாம் பெற்றுக் கொள்வோமாக and through the holy spirit we must have the spirit of forgiving the enemies நமக்கு தீமை செய்தவர்களை மன்னிக்கிற ஒரு ஆவியை கேட்போமாக let us ask for a spirit to forgive other people போக வேண்டாம் let them not go to get lost அவர்கள் அழிந்து போக வேண்டாம் they should not be destroyed அவர்கள் நன்றாய் இருக்கட்டும் and let them be in good form ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் and let them be blessed அப்படியே நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போமாக let us pray to the god like that ஆனால் இடி முழக்கத்தின் மக்களாகிய யாக்கோபும் யோவானும் இந்த ஆவியை உடையவர்கள் அல்ல but James and John who the sons of and did not have the such spirit yes avargalai kadindu kondar the lord rebuked them நீங்கள் இன்னும் ஆவி உடையவர்கள் என்று நீங்கள் அறியீர்கள் என்று சொன்னார் and you do not know what spirit you have கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் praise the lord ஆகையால் நாம் நம்மை கர்த்தர் இடிமுழக்கத்தின் மக்களாக காணப்பட நாம் ஆண்டவர் விரும்புவதில்லை and the lord does not like that we should be the sons of thunder எலியா செய்தது போல ஒரு வேளை ஊழியமும் நாம் செய்ய ஆண்டவர் விரும்புவதில்லை lord even does not want that we should like Elijah இயேசு மாதிரியை பின்பற்றும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார் the lord wants that we should follow the model of Jesus மகனே நீ எலியாவை போல செய்யாதே என்னை போல செய் என்று சொல்கிறார் the lord says son you do not do like Elijah but you do like me கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் praise the lord அடுத்ததாக இந்த யாக்கோபும் யோவானும் மற்ற சீஷர்களுக்கு எரிச்சல் உண்டாக்கும்படி நடந்து கொண்டார்கள் and these John and James they have worked so that other could get anger with them மத்தேயு 20:24 படிக்கும்போது in Matthew 20:24 இவர்கள் செய்த ஒரு காரியத்தின் நிமித்தம் மற்ற சீஷர்கள் எரிச்சல் அடைந்தார்கள் and because of thing they have committed other people got anger நாம் எப்போதுமே மற்றவர்கள் எரிச்சல் அடைய கூடியதான விதத்தில் நாம் எந்த காரியத்தையும் செய்ய கூடாது we should not do anything so that other may be provoked ஆசிங்கள் மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த இரண்டு சகோதர பேரிலும் எரிச்சல் ஆனார்கள்
அந்த ரெண்டு பேர்லயும் எரிச்சல் ஆனார்கள். And they moved with indignation against the two brothers. அது என்ன இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்தாங்க? And what did these both do? ஒரு ஆள் வலது பக்கத்திலேயும் ஒரு ஆள் இடது பக்கத்திலேயும் இருக்க விரும்புறாங்க. And they want to be in the one right side and the other left side. ஒரு ஆள் வலது பக்கத்திலேயும் ஒரு ஆள் இடது பக்கத்திலேயும் இருக்க விரும்புறாங்க. They wanted to be in the right side and the one left side of Jesus. நல்ல விருப்பம்தான். And the desire is good. இயேசுனுடைய வலது பக்கத்திலே இருப்பதற்கு எல்லாரும் விரும்புவது உண்மை நல்லதுதான். And it's always everybody wants to be in the right side of Jesus. ஆனால் பலவீனமான ஆட்கள் அங்க இருக்கிறார்கள். அவர்கள் எரிச்சல் அடைய தக்கதான விதத்திலே அவர்கள் அந்த இடத்துல நடந்து கொண்டார்கள். And there are some weak peoples there are said and so that they get indignation against them. அது ஒரு ஞான குறைவுதான். And it is a short of wisdom. அவர்கள் உள்ளத்துக்குள்ள வேண்டிக் கொள்ளலாமா இருந்தது. That is they would have prayed in their heart. நம்ம அடியானுக்கு நம்ம வலது வாரசத்துல ஒரு இடத்தை தருவீரா அப்படியே அவருடைய உள்ளத்துக்குள்ள ஜெபித்திருக்கலாம். And they would have prayed in their mind and the heart they, Lord give me a place in the right hand. தகுதி படுத்தும் ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கலாம். And Lord make us worthy for that. ஆனால் மற்றவர்கள் இருக்கும்போது இவர்கள் வந்து இவருடைய வலது வாரசத்துல இடது பார்சத்திற்கு கேட்டுக்கொண்டபடினால் மற்றவர்களுக்கு எரிச்சல் உண்டானது. And when the other people were there they wanted to be in the right side and the left side so the other இந்த காரியங்களும் மற்றவர்களுக்கு எரிச்சல் உண்டாகாத விதத்தில் நாம் ஆண்டவரிடத்தில் ஞானம் கேட்க வேண்டும். And we must ask the Lord with this so that other people will not get indignation. ஆண்டவரே மற்றவர்கள் துக்கப்படாமல் நான் இந்த காரியத்தை செய்யக்கூடிய ஞானம் எனக்கு தாரும் என்று கேட்க வேண்டும். Lord give me grace so that other may not get indignation against us. அப்பொழுது மற்றவர்களுக்கு இடர்கள் உண்டாகாது எரிச்சல் உண்டாகாது. Then other people will not be stumbled or indignant against us. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். And praise be to the name of the Lord. அடுத்ததாக இந்த யாக்கோபினுடைய மரணத்தை பற்றி நான் ரெண்டு வார்த்தை சொல்கிறேன். I want to mention certain things about the death of James. செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபினுடைய மரணம். And the death of this James the son of Zebedee. இவன் ஏரோதுவினால் பட்டயத்தால் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டான். And he was killed by the sword by Herod King Herod. ஏரோது இவனை கொலை செய்தான். And King Herod killed him. எந்த ஏரோது? And which Herod? ஏரோதுவிலே மூன்று ஏரோதுவை பற்றி நாம் படிக்கிறோம். And we study about three Herods. முதலாவது ஏரோதுக்கு பெரிய ஏரோது என்று பெயர். And first Herod is a great Herod. அவன்தான் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது இருந்தவன். And he was the one who was alive when Jesus was born. அவன்தான் இயேசு கிறிஸ்து பிறந்தபோது எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்யும்படியாய் கட்டளையிட்டவன். And he only commanded all the male child should be killed. பொதுவாகவே இந்த ஏரோதுவின் குடும்பம் எல்லாமே அவங்களுடைய சந்ததியே ஒரு கொலைகார சந்ததி என்றுதான் நான் சொல்லுவேன். சந்ததிகளே ஒவ்வொருவரும் அவங்க அவங்க பட்டத்தில் வரும்போது அதிகாரத்தில் வரும்போது அவர்கள் மற்றவர்களை கொலை செய்கிறார்கள். பெரிய ஏரோது இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். And the great Herod wanted to kill Jesus Christ. He killed all the male child. அவனுடைய மகன் இரண்டாவது அவனுடைய பட்டத்தில் வந்தான். அவனுக்கு ஏரோது அந்திப்பா என்று பெயர். And secondly his son is named Antipa has come to his power. இந்த ஏரோது அந்திப்பா என்பவன் பெரிய ஏரோதுவின் மகன். And Herod Antipa is a son of great Herod. இவன் தான் யோவான் ஸ்நானனை கொலை செய்தான். And he was the one killed John the Baptist. இங்க பாருங்க இவன் ஒரு கொலைகாரன். He was also a murderer. அந்த யோவானை பட்டயத்தினால் தலையை வெட்டி கொண்டு வர சொன்னான். And he asked to get the head of John the Baptist. இவனுக்குள்ள அந்த கொலைகார ஆவி தொடர்ந்தது. And he had also the spirit of murdering. இவனுடைய மகன் தான் பெரிய ஏரோதுனுடைய பேரன். அவன் தான் ஏரோது அக்ரிப்பா. And the grandson of a great Herod is great Herod Agrippa. Herod Agrippa dan inda Jacob vai kolai seigiran. Only Herod Agrippa only killed this James. Adu eppadi kolai seidan endru oru sarithram irukkirathu. And there is a history how did he kill him? Nyaya visaranikkaga Jacob vai varavaithana. And he asked James to come for judgment. Jacob ku virodhamaga saatchi sollumbadi oruvan ange irundan. And there was one to tell a testimony against James. Jacob ku virodhamai saatchi solla vanda anda saatchi அவன் யாக்கோபுக்கு விரோதமாய் சாட்சி சொல்ல முடியாமல் யாக்கோபை மெதுவாக வெளியே அழைத்துக் கொண்டு போய் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு என்னை மன்னியும் என்று சொன்னானாம். The witness was brought before the judgment and he pulled out James and asked him for him to forgive him. கோர்ட்ல கள்ள சாட்சி சொல்ல முடியாய் வந்தவன் பொய் சாட்சி சொல்ல முடியாய் இவனுக்கு விரோதமாய் சாட்சி சொல்ல முடியாய் வந்தவன் சாட்சி சொல்ல வாய் வராமல் யாக்கோபை கண்டு பயந்து அவனை அழைத்துக் கொண்டு வெளியே போய் அவனிடத்தில் மன்னிப்பு கேட்டானாம். And the person who was brought here to give a false accusation and he came and brought James not to get forgiveness from him. பாருங்கள் இந்த யாக்கோபு அக்னியை வரவை அவர்களை அழிக்கலாமா என்று கேட்ட அதே யாக்கோபு அவனை முத்தம் செய்து மன்னித்தானா. The James who was asked to bring down the from fire from heaven to kill them and he kissed him and forgave him. அவனை முத்தம் செய்து மன்னித்தானா. And he kissed him and forgave him. யாக்கோபு தான் முதலாவது அவனை முத்தம் செய்தானா. Only James has kissed him first. இப்போ என்ன கவனிங்க. Just listen. அங்க ரெண்டு பேரும் மன்னித்து முத்தம் செய்து கொண்டிருந்த போது
அந்த ரெண்டு பேரையுமே பட்டைத்தால் வெட்டும்படியாக இந்த ஏரோது அக்ரிப்பா கட்டளையிட்டிருக்கிறார். This Agrippa commanded both of them should be killed when they were conversing. அப்படிதான் ஒரு சரித்திரம் சொல்லுகிறது. As likewise this history is saying. ரெண்டு பேரும் அப்படியே கட்டிப்பிடித்து மன்னித்து முத்தம் செய்யும்போது ரெண்டு பேருடைய தலையும் ஒரே அடியாய் வெட்டப்பட்டதாம். So when they were kissing each other, both the heads were slayed at the same time. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த கடைசிலே அவன் மரிக்கும்போது அந்த பழிவாங்கும் ஆவி இல்லாமல் அந்த மன்னிக்கும் ஆவியோடு கூட மரித்தார். So at last when he died, he did not have to get the spirit of revenging, but he died with the spirit of forgiving. நீ எப்படிப்பட்ட ஒரு முன்கோபியாக இருந்தாலும், and how you may be with a great man of wrath, நீ எப்படிப்பட்ட ஒரு அன்பில்லாத மனிதனாக இருந்தாலும், and though you may be man without any love, நீ எப்படிப்பட்ட ஒரு பழிவாங்குற சுபாவமுடையவனாக இருந்தாலும், and though you may be a man with a taking spirit of revenging, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை மாற்றி, உன்னை மன்னிக்கிறவனாக மாற்றி, உன் மரணத்துக்கு முன்பு நீ மன்னிக்கிறவனாக உன்னை மாற்ற விரும்புகிறார். The Lord spirit of the Lord wants to change you as a person and forgiving at the time of your death. இதை விரும்புறவர்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள். People want to know this, let us surrender ourselves. கர்த்தாவே நான் கூட அவிதமாய் Lord I should also die like that. I should not die with the spirit of revenging. I must die with the spirit of forgiving. Close your eyes. You must cry out unto the Lord. Lord, many times I had the spirit of revenging. And many occasions I was found as a son of thunder and daughter of thunder. Lord is giving the spirit of love. உண்மையாகவே இந்த வசனம் உங்களுக்குள் வந்திருந்தால் ஒரு அபிஷேகம் உங்களுக்கு உண்டாகும். Truly if you got this verse within you, you'll get the anointing to you. உனக்கு தீமை செய்த ஒரு ஆளை, and a person who had done evil unto you, நீ மன்னித்து ஆண்டவர் பக்கமாக திருப்பும்படியாக உனக்கு அபிஷேகத்தை தருகிறார். Lord is giving anointing so that you can forgive them and turn the people into Jesus. யாக்கோபு அப்போஸ்தலனுடைய அந்த ஆவியை உனக்கு தருகிறார். Lord is giving the spirit of James the apostle. கர்த்தர் உனக்கு அபிஷேகம் தந்திருக்கிறார். Lord is giving us anointing. மன்னிப்பு கேளுங்க ஆண்டவரிடத்தில். Let us asking forgiveness unto the Lord. ஓ முறை நான் அந்த எலியாவின் ஆவியுடையவனாய் இருந்தேன் ஆண்டவரே. On many occasions I had the spirit of Elijah. எனக்கு விரோதமாய் கிரியை செய்தவர்கள் நாசமாய் போகட்டும் என்று நான் நினைத்தது உண்டு கர்த்தாவே. Lord I have the thought that people raised against me. அவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரட்டும் என்று நான் நினைத்தது உண்டு கர்த்தாவே. Lord I thought that let them face any difficulties Lord. இப்பொழுது உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிற ஆண்டவரே. Lord I get forgiveness and from thee Lord. மன்னி ஆண்டவரே சொல்லுங்க. Tell them Lord forgive. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அபிஷேகம் தருகிறார். Lord is giving us anointing. ஆமென். 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 ஆமென்.